இல்லையா சொல்லுங்க. ஆமென். இப்பொழுது நாம் யோபின் புஸ்தகம் 34:21 நாம் படிப்போம். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடையெல்லாம் அவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள், இதை குறித்து இன்றைக்கு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கண்கள், கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. நீ என்ன செய்கிற, எங்கே போகிற, எங்கே வார, என்ன பேசுகிறங்கிறத அவர் பார்க்கிறார். அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்முடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியல வசனம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் என்ன பண்ணுறான், முகத்தை பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்குறாரு, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமாம். அது மாத்திரம் இல்லை, நீதிமொழிகள் 15:3 இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆமீன். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் நம்மை காண்கின்ற தேவன். அதனால் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய கண்கள் நாம் பாதாளத்தில் போனாலும் அங்கே பார்க்குது. அவருடைய கண்கள் நாம் வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேயும் அவருடைய கண்கள் காண்கிறது. அவருடைய கண்களும் அவருடைய கரங்களும் எங்கும் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் பாதாளத்தில் போய் படுக்கையை போட்டாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் எங்கே போய் ஒளிய முடியும், மறைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் உண்மை இதுதான், இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றும்படியாக, ஆற்றும்படியாக, உங்களை தைரியப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். என்னுடைய காரியம் யாருக்கும் தெரியல, என் வேதனை யாருக்கும் புரியல, என்னுடைய பிரச்சனை யாருக்கும் தெரியாது. ஒருவருக்கு நல்லா தெரியும், அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், அவர் எல்லாவற்றையும் கேட்கிறார். உன் கணவன் கேட்காமல் இருக்கலாம், உன் தகப்பன் கேட்காமல் இருக்கலாம், உன்னுடைய தாய் செவி கொடுக்காமல் இருக்கலாம், பார்க்காமல் இருக்கலாம், உன் நண்பர்கள் பார்க்காமல் இருக்கலாம், உன் போதகருக்கு தெரியாமல், மேய்ப்பருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் கரங்களை தட்டி கத்துற சோதனம் பண்ணுங்க. ஆமீன். எல்ரோயி என்றால் என்னை காண்கின்ற தேவன், அவர் காண்கின்றார். அப்போது அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும், கர்த்தருக்குள் இருந்தாலும், சபைக்குள் இருந்தாலும், வேதம் தெரிந்திருந்தாலும், சத்தியம் தெரிந்திருந்தாலும், கர்த்தர் யார் என்று சரியாக அறியவில்லை. அதுதான் உண்மை. அப்போது கர்த்தருடைய கண்களை குறித்து சில வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிப்போம். முதலாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆன்லைனில் ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, குழு ஜெபம் பண்ணுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுக்கு ஒரே ஒரு தலையில் நாங்கள் கையை வச்சா போகாது. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் எதுவும் மந்திர சொல் எதுவும் கிடையாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும். இயேசுவே ஜெபம் பண்ணார் ஐயா. இயேசுவே பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு என்ன பண்ணாரா, ஜெபம் பண்ணார்னு எபிரேயரின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ நாம் ஜெபம் பண்ணுமா வேண்டாமா? ஜெபம் பண்ண தேவையில்லாத ஒரு நபர் உண்டானால் அது இயேசு தான். ஆனால் அவரே ஜெபம் பண்ணுறார், அவரே சொல்கிறாரு, இது போன்ற காரியங்கள் நான் செய்யணும், தேவ நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும். அப்போ இயேசுவே மனுஷகுமாரனாய் வந்தபோது ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருந்தால், அப்போது நாம் ஜபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்? அப்போ நீங்கள் ஜபத்தை எப்படி அசட்டை பண்ணலாம், ஜபத்தை எப்படி நீங்கள் என்ன ஒதுக்கி வைக்க முடியும்? ஜபம் இல்லாமல் நீங்கள் குறுக்கு வழியில் எங்கேயாச்சும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னா அது நடக்காது. உனக்கு நீ தான் ஜபம் பண்ணும். உங்கள் தேவைக்கு நீங்கள் தான் அழணும். உங்கள் தேவைக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும்,
கண்ணீர் விடணும். உங்கள் தேவைக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். புரியுதா? யாராச்சும் ஒருத்தன்ட்ட மனுவை கொடுத்து கலெக்டர்கிட்ட போய் நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு அப்படின்னா உங்கள் காரியம் நடக்குமா? நடக்காது. ஏன் அப்புறம் முட்டாளாக இருக்கிறீங்க? யாரோ சொல்கிறான்ட்டு அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க, அது நடக்காது. உன் வீட்டில் முட்டி போடு, உன் வீட்டில் ஒரு மூளையில் முட்டி போட்டு முட்டி முட்டி அழுதினா ஜெபம் பண்ணினா நீ ஆசீர்வதிக்கப்படுவோம். நீங்கள் தவறான ஜெபம் செய்வதனால தேவன் தவறானதை செய்ய மாட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் தவறாக ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஏமாற மாட்டார், அவர் சரியாக தான் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ உன் ஜபத்தை கேட்க ஆண்டவர் ஆவலாக இருக்கிறார். உன் ஜபத்தை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, கேட்க விரும்புகிறார். நீங்கள் உன்னத பாட்டு புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா நேசர் தன்னுடைய அந்த மனவாளியிடம் மனவாட்டியிடம் பேச எவ்வளோ ஆவலாக இருக்கிறார், சத்தத்தை கேட்க எவ்வளோ ஆவலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உன்னத பாட்டு புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா அதை விட பெரிய தேவ பிரசன்னம், அதை விட உங்களை ஆராதனையில் தூண்டிவிடக்கூடிய வார்த்தைகள் வேறு எங்குமே இல்லை. அல்லேலூயா. அதனால் இன்ப சத்தம், நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம், இன்ப சத்தம் பின் சென்றிடுவேன், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். அல்லேலூயா. ஆமாம், மேய்ப்பனின் சத்தம் ஆடுகளுக்கு இன்ப சத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மணவாளினின் சத்தம் மணவாட்டிக்கு இன்பம். அல்லேலூயா. அதுவும் ஒரு ரகசியம்தான். உண்மையிலேயே மணவாளன் மணவாட்டி ஆக போகிறவங்க நிச்சயதார்த்தம் நடந்துட்டு வச்சுங்களேன், இந்த செல்ஃபோனில் மணிக்கணக்காக பேசிட்டு கிடக்கும். ஏன், அதுதான் சூத்திரம். ஏன்னா அதுக்கு இப்போ இது வரைக்கும் ஒரு 21 வயசு வரைக்கும் அம்மா அப்பா எவ்வளவோ பேசியிருப்பாங்க, நல்லதையும் பேசியிருப்பாங்க கெட்டதையும் பேசியிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது இன்னொருத்தனுக்கு இப்போ என்ன ஆகப்போகுது, மணவாட்டி ஆகப்போகுது. அதனால் செல்ஃபோன் அவன் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவான், போகிறப்ப எவன்ட்டையாச்சும் கொடுத்து நைஸாக அவள்கிட்ட கொடுத்துட்றான்ருவான். அது பாட்டில் பே, ஆனால் அது ஒழுங்காக கல்யாணம் நடந்தால் சரி தான், இடையிலே ஏதாச்சும் கோளாறாகி என்ன எனக்கு மரியாதை இல்லை, எங்கள் அப்பனுக்கு மரியாதை, எங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அப்பனுக்கு மரியாதை இல்லை அம்மாவுக்கு மரியாதை இல்லை அப்படின்ட்டு சில கல்யாணம்லாம் நின்று போயிடும். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை செல்ஃபோனில் பேச சொல்லி நான் உற்சாகப்படுத்தலை. மணவாளினின் சத்தம் மணவாட்டிக்கு என்னது, இன்பம். மணவாட்டியின் சத்தம் மணவாளனுக்கு என்னது, இன்பம். உன் ஜபம் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம், நீ ஜபம் பண்ணுறது தான் அவர் கேட்க விரும்புகிறார். இல்லைங்க, நான் தப்பு தப்பாக, எனக்கு வந்து இலக்கணம்லாம் தெரியாதுங்க, எனக்கு மரியாதையான வார்த்தையெல்லாம் தெரியாதுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆண்டவருக்கு உன் சத்தம் அவருக்கு தேவை. மொழி பிரச்சனை அல்ல, வார்த்தைகள் பிரச்சனை அல்ல, உன்னுடைய தாகம், உன் இருதயத்தின் கதறுதல், உன் ஆத்தும தாகம், உன்னுடைய ஆத்தும வாஞ்சை தான் ஆண்டவருக்கு முக்கியம். நீ தமிழில் ஜெபம் பண்ணுறியா, இங்கிலீஷில் ஜெபம் பண்ணுறியா, நீ என்ன மொழியில் ஜெபம் பண்ணுற, எபிரேய மொழியில் ஜெபம் பண்ணுறியா, கிரேக்க மொழியில் ஜெபம் பண்ணுறியாங்கிறது ஆண்டவருக்கு மொழி அல்ல. இந்த மொழிகளையெல்லாம் தாண்டி ஒரு உணர்வுக்குள் நம்முடைய ஜெபம் இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. உன் அலங்கார ஜபமெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. உன்னுடைய அலங்கோல ஜபமாக இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. உன்னுடைய உள்ளம் என்ன ஏங்குகிறது, உன் பெருமூச்சு என்ன, எல்லாம் கரங்களை தட்டி கத்துற சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் உங்களை ஜபத்தில் உற்சாகப்படுத்த தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ள அந்த வார்த்தைகளை போடுறார். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லப்படுகிற இந்த மேடையில் சொல்லப்படுகிற வார்த்தை என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல, ஏதோ ஒரு சொந்த காரியத்துக்கு உங்களை நடத்துவதல்ல, நீங்கள் அவரோடு ஐக்கியமாக வேண்டும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவோடு நீங்கள் ஐக்கியமாகணும், இயேசுவோடு நீங்கள் பேசணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கை மாறும், ஜெபம் பண்ணால் தான் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும், ஜெபம் பண்ணால் தான் ஒரு அற்புதம் நடக்கும், ஜெபம் பண்ணால் தான் மாறுதல் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், யாருக்கு தான் தேவை இல்லாமல் இருக்குது, யாருக்கு தான் ஏக்கம் இல்லாமல் இருக்குது, யாருக்கு தான் வாஞ்சை இல்லாமல் இருக்குது, யார் தான் குறை இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இன்னும் குறை வேண்டி இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது, எல்லாருக்கும் இன்னும் என்னது சுகம் வேண்டி இருக்குது, எல்லாருக்கும் இன்னும் செல்வம் பணம் வேண்டி இருக்குது, இன்னும் நிறைய பொருட்கள் நமக்கு தேவைப்படுது. இதையெல்லாம் யார் நமக்கு கொடுப்பார், யாராச்சும் ஒருத்தர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. உங்கள் சொந்தக்காரன் கொடுப்பான்னு பார்த்தீங்க, கொடுக்கல, உள்ளதையே கொடுக்கல, ஏமாற்றிவிட்டான், கணக்கு வழக்கில் போய் சொல்கிறான், ஏமாற்றிட்டான், இந்த கணக்கு அப்படிங்கிறான், அந்த கணக்கு இப்படிங்கிறான், சொத்தை சரியாக பிரிக்க மாட்டான், அவன் சுருட்டத்தில் தான் இருக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் கேட்கிறதை நமக்கு கொடுக்குறார், விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் என்ன செய்கிறாரா, ரட்சிக்கிறார்.
கூப்பிடுதலை கேட்டு என்னை நோக்கி கூப்பிடு, என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் ஜப வாழ்க்கையிலே உங்களை திரும்ப திரும்ப நீங்கள் அர்ப்பணியுங்கள். எப்படியாயிலும் உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஜப வாழ்க்கைக்கு உட்படுத்துங்கள். என்ன பண்ணுறது பாஸ்டர், ஜபம் எனக்கு வராது பாஸ்டர், நான் உங்களை விட மோசமாக இருந்த ஆள் தான், ஜபம் எனக்கு அவ்வளோ வராது. ஆனால் நான் சொன்ன ஆண்டவரே எனக்கு ஜபம் வரமாட்டேங்குது, கொஞ்சோண்டு ஜபம் பண்ணோடனே எனக்கு நம்பிக்கை வந்துடுது ஆண்டவர் பேரில், அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா அவர் தான் சொல்லியிருக்காதே இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், நான் முன்னமே சொன்னதாட்டு எனக்கு ஒரு லேப்டாப் தேவை என்பதை ஆண்டவர் முன்னறியே அறிஞ்சிருந்தார். இது சும்மா சொல்லலை, நிரூபிக்கப்பட்டது. நேற்று நான் ஒரு தம்பிக்கு ஃபோன் அடித்தேன், தம்பி எனக்கு ஒரு 100 புஸ்தகம் வேணப்பா, அதை அனுப்பி வை, நீ ரொம்ப பிஸியாக இருந்த, நானும் பிஸியாக இருந்தேன், இல்லைன்னா காரில் ஏற்றிட்டு வந்திருப்பேன், எனக்கு ஒரு 100 புஸ்தகம் அனுப்பி வை அப்படின்னேன். அப்போ அந்த பை அந்த தம்பி தான் இன்சார்ஜ், அவன் சொன்னான், பாஸ்டர் 1 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு லேப்டாப் வாங்க சொல்லி எனக்கு லிஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். அவன்கிட்ட நான் சொன்னேன், தம்பி நீ அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்த, நான் கூட உன்ட்ட கேட்கலாமான்னு நினச்சேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கிடைக்குமான்னு கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் நீயே ரொம்ப பிஸியாக இருந்த அப்படின்னு அவன் சொல்கிறான். 1 மாதத்துக்கு முன்னாடியே 8 பேருக்கு கிஃப்ட்டு வாங்க சொல்லி, ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்க சொல்லி எனக்கு ஆர்டரு, அதில் உங்களுக்கு லேப்டாப். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், 1 மாதத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் திட்டமிட்டார், நான் என்னைக்கு இங்கே இருதயத்தில் எனக்கு ஒன்று வேணும் ஆண்டவரே, இந்த செல்ஃபோனை வச்சு நான் மணிக்கணக்காக பார்த்துட்ருக்கிறேன்னு, என்னைக்கு இங்கே அங்காளாயித்தனோ, என்னைக்கு நான் வேதனைப்பட்டனோ, அன்னைக்கே ஆண்டவர் ஆல்ரெடி அதை என்ன பண்ணிட்டார், அலாட் பண்ணிட்டார், கிராண்டட், முடிஞ்சிச்சு. ஆனால் நாம் தான் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு தாமதிக்கக்கூடாது. உண்மையிலே நான் சொன்னேன்னா உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். லாஜில் நாங்கள் தங்கியிருக்கிறோம், காலையில் எனக்கு ஏவுதல் வருது, நீ எஸ்எம்எஸ் அனுப்பு, எஸ்எம்எஸ் அனுப்புன்னு எனக்கு ஏவுதல் வருது, நான் அவருக்கு காணிக்கை அனுப்பணும், காணிக்கை அனுப்புகிற நேரத்தில் போய் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா அவர் எதுவும் தப்பாக நினச்சிக்குவார், நீ உங்களுக்கு எப்படி என்னை பார்த்தா ஒரு மரியாதை பயம் இருக்குதோ அது போல் எனக்கு என் குரு பேரில் தலைவர் பேரில் ஒரு பயம் மரியாதை இருக்குது, என்னது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் நான் பார்த்தேன், நான் ஒரு எஸ்எம்எஸ் என்ன பண்ணேன், டக்குன்னு டைப் பண்ண நாளே வரி தான், அது ஆங்கிலத்தில் அவருக்கு அடித்து புரிகிறதாட்டு அடிச்சு. அப்போது நம்முடைய தேவை உண்மையாக இருந்தால், நம்முடைய வேலை சரியாக இருந்தால், கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஜபம் ஜெயம், ஜபம் ஜீவன். அதனால் நீதிமான்களின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறார். அதனால் என்னை யாருமே பார்க்கல, என்னை யாருமே கவனிக்கலை சொல்லாத ஒருவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்பயோ ஒரு தடவை இல்லை, 24 மணி நேரமும் உன்னை கண்காணிக்கிறார். 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் உன் பேரில் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் 24 மணி நேரமும் உன்னுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. லேலூயா. நீ இடத்த மாற்றி ஜெபிக்கிறதுனால என்னது ஒன்றும் நடக்க போகிறதில்ல, புரியுதா? நீ வேணால் இடத்த மாற்றி ஜெபம் பண்ணு, போய் கோயம்புத்தூரில் ஜெபம் பண்ணிட்டுவா, சென்னையில் ஜெபம் பண்ணிட்டுவா, இல்லை என்ன போய் கன்னியாகுமரியில் ஜெபம் பண்ணிட்டுவா, இடத்த மாற்றுறது பெருசல்ல, நீ உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யணும், திறந்து கொடுக்கணும். இதோ வாசற்படியிலே நின்று கடவை திட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட என்ன செய்வான், போஜனம் பண்ணும். அதனால் ஜபம் மற்றவங்களை பார்த்து வரக்கூடாது. உனக்கு சிலருக்கெல்லாம் தனியாக ஜபம் வராது, 4 பேரை பார்த்தா வரும் பாருங்க, ஜபம் நிறுத்தவே மாட்டாங்க. இவங்க வீட்டிலே ஜபம் பண்ணாதவங்கன்னு அர்த்தம். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, நீ சொல்கிறத ஒழுங்காக ஜபம் பண்ணான்னா அவன் வீட்டில் ஜபம் பண்ணுறான்னு அர்த்தம், நீ சொன்னதை விட்டுட்டு வேற ஒன்று ஜபம் பண்ணிட்டு இருக்கான்னா இவன் வீட்டிலேயே ஜபம் பண்ணல, அதனால தான் இங்கே வளர்றான். புரியுதா உங்களுக்கு? டைம் கீப்பிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜபத்தில் உன்னுடைய நேரத்தை நீ கரெக்டாக கடைப்பிடிக்கணும். ஒரு 10 பேர் சேர்ந்து ஆன்லைனில் ஜபம் பண்ணுறோம், இந்த 10 பேரில் 2 பேரே நேரத்தை எடுத்தால் எப்படிங்க? நான் அன்பாக சொன்னேன், இனிமேல் சுருக்கமாக ஜபம் பண்ணு, நேரம் மிச்சம்தான் இருக்கணுமே தவிர நேரம் பத்தலைன்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது 10 பேர் இருக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும், தனியாக இருந்தால் எப்படி நடந்துக்கணும் ஜபத்தில் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். சில நேரம் நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, மைக்கு கிடச்சிச்சு அப்படின்ட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ டைம் கீப்பிங் பண்ணுற ஆள் இல்லை, அடுத்த தடவை உனக்கு மைக் கொடுக்க மாட்டாங்க. ரலையிலேயே சொல்லுங்கள். ஆமாம், நான் 37 வருஷமாக நான் ஊழியம் செய்கிறேன், பல மேடைகளில் பேசியிருக்கிறேன், பல இடங்களில் நான் வந்து சில காரியங்களை லீட் பண்ணுவேன். பாட்டு பாடுன்னா என்ன செய்யணும், உடனே உன்னு ஆரம்பித்து பாட்டுக்கு போயிடணும். நீங்கள் இங்கே பாட்டெல்லாம் விலைக்கு சொல்லிடுங்க. ஒரு கூட்டத்தில் அப்படி தான் ஒருத்தன் பண்ணிகிட்டே இருந்தான், எங்கள் ஐயா சொன்னார் அவனை உட்கார சொல்லு அப்படின்னாரு, நான் சொன்னேன் உன உட்கார சொல்கிறார் உட்காரு, உனக்கு கொடுத்த சான்ஸை பயன்படுத்த தெரியலனா அடுத்தவங்களுக்கு போயிடும் சான்ஸு. புரியுதா? அதனால் எதை எங்கு எப்படி செய்யணுமோ அதை அங்கே அப்படி செய்யணும். அப்போ ஜபத்தில் ஒழுங்கு இருக்கு. ஆண்டவர்கிட்ட போய் ரொம்ப நீ அளப்பக்கூடாது. நான் அந்த ஒரு வார்த்தையிலே நிற்கிறேன்னா உங்களுக்கு நிறைய சொல்லணும். அப்போ கவனிங்க,
ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஒரு ஐயா சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறார். ஆண்டவரே இவரை சுகப்படுத்துங்கப்பா, சுகப்படுத்தினா அவன் நன்றி இல்லாமல் போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? அவர் நினைக்கிறாரு நினைக்கல, உனக்கே இதெல்லாம் இல்லை. இல்லை நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நன்றியாக இருக்க சொல்லி சொல்கிறேன். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களாம். ஒரு அம்மா இப்படி ஜெபம் பண்ணுதான், ஆண்டவரே ஏன் சுகம் கொடுக்க மறுக்கிறீங்க? இவன் நன்றி இல்லாமல் போயிடுவான்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், அவனை நன்றியாக இருக்க சொல்கிறேன். இது உனக்கு என்ன கொழுப்பு உனக்கு? ஆண்டவர் அப்படி இல்லாமல் நினைப்பார், நன்றியாக இருக்க மாட்டான்னு நினைப்பார். உனக்கு ஜெபம் பண்ண தெரியலன்னா ஒரே வார்த்தையோடு முடிச்சுக்க, ஆண்டவரே இவரை சுகமாக்கும், இவர் சுகம் ஆகணும் நான் விரும்புகிறேன், ஆண்டவரே தயவு செஞ்சு சுகப்படுத்துங்க. இதான் ஜெபம் முடிஞ்சு போச்சு. அவன் நன்றியாக இருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? நான் நன்றியாக இருக்க சொல்கிறேன். எப்படி ஒரு அம்மா ஜெபம் பண்ணிச்சான்? இது போல் முட்டாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு வீண் வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவரே செவி கொடுக்குறது. அதனால் யார் எப்படி நன்றியாக இருப்பான் நன்றியாக இருக்க மாட்டாங்கிறது அவருக்கு தெரியாது, அவருடைய கவலை. நீ செய்ய வேண்டியது என்னன்னா ரெக்கமெண்ட் பண்ணு, கெஞ்சி கேட்டுக்கோ, ஆண்டவோட தாழ்மையை கேட்டுக்கோ, பரிந்துரை செய். ஆண்டவரே இவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு தாங்க முடியாதுப்பா, கஷ்டம். என் உள்ளம் இவர் சுகமாக இருக்கணும்னு விரும்புது. உன்னோட முடிச்சுக்க நீ. நீ போய் எங்கள் ஆண்டவருக்கு அப்படியா இப்படியா, உன் பெருமைக்கு அளவே இல்லாமல் போச்சு. நான் நன்றியாக இருக்க சொல்கிறேன்னாக்கா அப்போ ஆண்டவர் சொல்லிக்க, அந்த அம்மா அந்த மனுஷன் இருக்க மாட்டா, நீ சொல்லியிருப்பானா? அவ்வளோ அப்போ ஆண்டவரை விட பெரிய ஆளாக உன்னை உயர்த்திரியா? வீண் வார்த்தைகளை அலம்பக்கூடாது. சிலர் இப்படி தான் ஞானம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறாங்க, வீண் வார்த்தைகளை அளப்புறாங்க. கருத்தாய் ஜெபம். எளிய அப்படி ஜெபம் பண்ணாருங்க, கருத்தாய் ஜெபம். மழை பெய்யாதேன்ட்டார், முடிஞ்சு போச்சு. ஆண்டவட்ட தான் சொன்னார் மழை பெய்யணும்னார், அதுவும் ஆண்டவட்ட தான் சொன்னார். கருத்தாக ஜெபம் பண்ணாராம். அதனால் அவங்க ஜெபத்தை கேட்டாலே ஆண்டவரே என்ன செஞ்சிடணும், மனசு மாறிடணும். அவ்வளோ அறிவு ஞானம் அவர் தான் கொடுப்பார். ஆனால் நீங்கள் பண்ணுறதை கேட்டால் வெறுப்பாய் எழும்பி போகிறதாட்டே பண்ணால் எப்படி? வெறுப்பாய் அவரே எழும்பி போயிடுவார் போல. சிங்காசனமும் வேணாம், ஒன்றும் வேணாம், இவன் இவன் பண்ணுற ஜபத்தில் நான் பாட்டில் என்ன செய்கிறேன், வானாதி வானங்களுக்கு மேலே போகிறேன்ட்டு போயிடுவார் போல. அதனால் போயிடக்கூடாது. யாக்கோப்பு பிடிச்சதாட்டி இறுக்கி பிடிச்சிடணும். என்ன என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உண்மை நான் விட மாட்டேன். எனக்கு கொடுக்குறத கொடுத்துட்டு போங்க, அவ்வளோதான். நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆனால் எனக்கு கொடுக்குறத என்ன செய்யுங்க, கொடுத்துட்டு போங்க. ஆசீர்வதிக்காத விட்டால் நான் உங்களை விடமாட்டேன். சொல்லுங்க எல்லாரும், விடமாட்டேன், நான் விடமாட்டேன். அப்படி சொல்லணும், ஜபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், விடமாட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன செய்வார், எப்போ விடுறா நான் போகணும், பொழுது விடியுது நான் போகணும், இந்தா இப்படி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவார், போயிடுவார். ஸ்தோத்திரம். சரி, அடுத்து சங்கீதம் 139:16. என் கருவுடைய கண்கள் கண்டது, என் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. கவனிங்க, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. சொல்லுங்க எல்லாரும், கண்டது. வாசிகி, நீ பிறக்கும் முன்னே உன்னை கருவை உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் என்ன பண்ணார், பார்த்தார். இடையில நீ எங்கெங்கேயோ போய் சாமி கும்பிட்டுருக்கலாம், சாமி ஆடி இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே இந்த பிள்ளை ஏன் பிள்ளை, இந்த காலத்தில் இதை ரட்சித்து என் சபையில் உட்கார வைப்பேன், கருவில் கண்டது. அல்லேலூயா. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அம்மாவுக்கு தெரியுமா, அம்மாவுக்கு என்றைக்கு கை உருவானிச்சு குழந்தைக்குன்னு தெரியுமா, அம்மாவுக்கு தெரியுமா என்றைக்கு குழந்தைக்கு முடி முளைச்சதுன்னு தெரியுமா? ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த மாதத்தில் என்னென்ன உறுப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது, அறிவியல் சொல்லுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அம்மாவுக்கு அது கண்ணால் தெரியாது. இது வந்து அறிவு, நான் சொல்கிறது மருத்துவ அறிவு. 3வது மாதத்தில் என்ன இருக்கும், குழந்தைக்கு என்ன ஃபார்மேஷன் என்ன ஆகும், 6வது மாதத்தில் என்ன ஆகும், 8வது மாதத்தில் என்ன ஆகும், அந்த டேஸ் கணக்கு வச்சு அந்த நாட்கள் அந்தந்த நாட்களில் என்னென்ன உருமாற்றம் கருவிலே வரும் என்பது மருத்துவ அறிவியல். ஆனால் கண்ணால் அதை நாம் காணவில்லை, கர்த்தர் அதை கண்டார். அல்லேலூயா. நாமெல்லாம் எப்போ காண்கிறோம், அவன் சொல்லவே மாட்டான். அந்த ஸ்கேன் பண்ணுறவனுக்கு சட்டம் போட்டுருக்கு இந்தியாவில், ஏ ஆணு பொண்ணு சொல்லாத. அவன் பிறந்ததுக்கப்புறமே பொண்ணாக இருந்தால் கள்ளிப்பாலை ஊற்றி கொள்கிறான், அதனால் பிறக்கிறது முடியே தெரிஞ்சுன்னா கருவிலே என்ன பண்ணிவிடுவான், அழிச்சு விடுவான்ட்டு ஆண்டு சொல்லக்கூடாதுன்னு இந்தியாவில் சொல்லிட்டான். அதனால் அந்த ஸ்கேன் பண்ணுற டாக்டருக்கு தெரியும் ஆனா பொண்ணான்னு. நமக்கு பிறந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது அது என்னது, ஆனா பொண்ணான்னு. அப்போ என்ன அர்த்தம், நம்மால் வயிற்றுக்குள் இருப்பதை காண முடியவில்லை, ஆனால் தேவன் கண்டார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமான தேவன் பாருங்கள். உங்கள் கை எவ்வளோ அழகாக இருக்குது, உங்கள் கால் எவ்வளோ அழகாக இருக்குது, உங்கள் முகம் எவ்வளோ அழகாக இருக்குது, உங்கள் முடி எவ்வளோ அழகாக இருக்குது, இதையெல்லாம் தேவன் உன் கருவில் உன் தாயின் கருவில் இருக்கும்போதே அவர் பார்த்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள்,
நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான், இது அப்பா வாட்டா இருக்குதா, அம்மா வாட்டா இருக்குதா, தாத்தா வாட்டா இருக்குதா, பாட்டியாட்டா இருக்குதா, ஆனால் தேவன் அறிவார் அது யாரை போல இருக்குன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டோடைய கண்கள் கூர்மையானது. எல்லாம் கரங்களையும் தெரியும், கத்திரையும் தெரியும். சரி, இப்போ கேட்குறது என்னன்னா, நான் அன்னைக்கு படித்தேன், நம்ம ஆளுங்க சும்மாவே இருக்க மாட்டான். அப்போது ஒரு கரு உருவாகும் முன் நடப்பது என்ன? சும்மா சும்மா போட்டுக்கிட்டே இருக்கான் ஃபேஸ்புக்கில். அப்போது லட்சக்கணக்கான விந்தணுக்கள் என்ன செய்து ஒரு பிரயாணம் பண்ணுது. அந்த லட்சக்கணக்கான விந்தணுக்களில் 500-400 தான் கடைசியாக உயிர் இருக்குது. அந்த 400-500 ஒன்று தான் என்ன செய்யுது, கருவில் போய் என்னாகுது, என்ட்ராகுது, கலக்குது. அப்போது ஒருத்தன் சொல்கிறான், நீ அப்போவே ஓட ஆரம்பித்த, அப்போவே உன் ஓட்டம் ஜெயமாக இருந்தது, உனக்கு கை இல்லை, கால் இல்லை, உனக்கு கண் இல்லை, உனக்கு துணை இல்லை, அப்போவே நீ ஜெயிச்ச, நீ ஏன் இப்போ ஜெயிக்க மாட்ட அப்படின்னு ஒருத்தன் எழுதியிருக்கான். ரொம்ப யோசிக்க தான் வேண்டுச்சு எனக்கு. பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆளுங்க சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டான், நம்மளை அடுத்தவன் உதவி இல்லாமல் வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு உன கொண்டு வந்துட்டான். ஆனால் நீ ஒத்தையாக இருந்தாலே ஜெயிப்பாய். எல்லாம் கரங்களை தட்டி கத்துற சோத்திரம் பண்ணுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீ ஒத்தையாக ஜெயிச்ச ஆள். பக்கத்தில் ஒரு ஆள் கை கொடுமா, நீ ஒத்தையாக ஜெயிச்ச ஆள், இன்னமும் நீ ஜெயிப்ப, ஒத்தையாக ஜெயிச்சாள் நீ. இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. ஒரு வகையில் நாம் பார்க்க வேண்டிய கோணத்தில் மருத்துவ அறிவியலை பார்த்தோன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நான் உம்மை துதிப்பேன். சங்கீதக்காரன் தாவீதுக்கு அப்போ அவ்வளவு மருத்துவ அறிவியல் தெரியாது, ஆனால் அவன் எழுதுறான், பரிசுத்தாவியானவர் ஏவுதலினாலே நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நான் உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. மார்ட்டின், ஒத்தையாக ஜெயிச்சாலும் நீங்கள் இனிமேல் ஜெயிக்க முடியாதா என்ன? முடியும். அல்லேலூயா. காலேப்பு, நீ அப்போவே நீ தாண்டி வந்திருக்கிற எத்தனையோ சோதனை, இப்போ ஜெயிக்க முடியாதா என்ன? முடியும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய அறிவை ஞானத்தை கர்த்தரை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. உலக பிரகாரமான அறிவு உனக்கு இருமாப்பை உண்டாக்கும், ஆனால் தேவனுக்குரிய தேவனை பற்றிய அறிவை நீ உருவாக்கி கொள். இறையியல், இறைவனை பற்றிய காரியங்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கருணை, தயவு. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய மிஷினரி ஸ்தாபனத்தினுடைய தலைவர் அவர், பல 1000-லட்சக்கணக்கான மக்களுக்கு இது வரைக்கும், அவர் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே லட்சக்கணக்கான மக்களுக்கு, 15க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு அவர் பிரயாணம் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஊழியம் செஞ்சுருக்கிறார். அவர் 7வது பிள்ளையா, எத்தனாவது பிள்ளை? அவங்க அப்பா சொல்லிட்டாராம், 6 பிள்ளை ஏற்கனவே நமக்கு இருக்குது, 7வது பிள்ளை தேவையில்லைன்னு போய் டாக்டர்கிட்ட பேசி கருவை கலைக்கிறதுக்கு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கிறார். ஆனால் டாக்டருங்க ஒரு வார்த்தைக்கு கட்டாயமாக கேட்பாங்க, அந்த அம்மாட்ட கேட்டிருக்கிறாங்க, டாக்டர் உன் வீட்டுக்காரர் கருவை கலைக்கணுங்கிறாரு, நீ என்ன சொல்கிற, கலைக்க வேண்டாம், அது இருக்கட்டும், அது கர்த்தர் கொடுத்தது. என்னாச்சு, அந்த 7வது புள்ள தான் இப்போ உலகத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மகனாக மாறினார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இது போல் எத்தனையோ கதைகள் இருக்கு. நானும் என்னை பற்றி அடிக்கடி யோசிப்பேன். எங்கள் அம்மாட்ட நான் என் சுயசரிதையை ஒன்று எழுதும்போது எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், அம்மா எனக்கு முன்னாடி எத்தனை பிள்ளை இறந்தது, இப்போ எனக்கு மேலே 3 பேர் உயிரோடு இருக்கிறாங்க, புரியுதா, எனக்கு முன்னாடி 2 குழந்தை இறந்ததாவோ என்னமோ ஒரு கணக்கு சொன்னாங்க, அந்த கணக்குப்படி பார்த்தா 2-3 அந்த பிரசவம் அறையிலேயே செத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த கணக்குப்படி பார்த்தா நானும் 7வது ஆள். எத்தனாவது ஆள்? 7வது ஆள். இப்போ நம்ம ஊரில்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ உள்ள அரசாங்க சட்டத்துக்கும் ஒத்து, நம்முடைய சூழ்நிலைக்கும் ஒத்து போகிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், 1-2 போர், இதை வளர்த்து இதை நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தா போர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், புரியுதுங்களா. அப்போது அந்த காலங்கள் அப்படி சட்டத்திட்டங்கள் இருக்கவில்லை, அப்படி மக்களும் நினைக்கவில்லை, போதுமான உணவு உறைவிடம், போதுமான எல்லா வேலைகள் எல்லாம் இருந்தது. சரி, இதை குறித்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணல, கவனிங்க. தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், எங்கள் அம்மா சொன்னாங்களே, இப்போ எனக்கு 2 அக்கா ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, அடுத்து நான், புரியுதுங்களா, இடையில இறந்து போனது கணக்கு சொன்னாங்க, அப்போ 3 இறந்துருக்கு, அப்போ 3 இருக்குது உயிரோட, 3 இறந்துருக்கு, நான் 7வது ஆள், கணக்கு 7. அப்போது இந்த இறந்து போச்சுன்னு சொன்னாங்களா பிரசவ அறையில், அது போல் இப்போ நானும் இறந்துருந்தேன்னா இப்போது நான் உங்களுக்கு பாஸ்டராக இருந்திருக்க முடியாது. இப்போ என் வாழ்க்கையில் நான் என்னென்ன ஆண்டவருக்காக செஞ்சுருக்கிறோனோ இதெல்லாம் நான் செஞ்சுருக்க முடியாது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை உடையவராக இருந்தார், தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை உடையவராக இருந்தார். தேவனே
நம்மை தாயின் கருவிலே ஆதரித்து தாங்கி நம்மை சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. வேதத்தில் அப்படியெல்லாம் வசனம் இருக்கு. என் தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் என்னை நீர் ஆதரித்தீர். அல்லேலூயா. அதனால் இதுவரை நடத்தின யெகோவா தேவன் இனிமேலும் உங்களை நடத்துவார். எல்லாம் கரங்களை தட்டி கத்திர சோதனம் பண்ணுங்க. ஆமாம், ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுறார்ல, இதுவரை நடத்தின என்னது யெகோவா தேவன் இனியும் நடத்திடுவார். தந்தை பெர்க்மான்ஸ் பாட்டா, இதுவரை நடத்தின யெகோவா தேவன் உன்னை காத்து கொள்வார். இதுவரை நடத்தின தேவன் உன்னை இனிமேல் என்ன செய்வார்? இனிமேலும் நடத்துவார். எபினேசராக இருந்தவர் இனிமேலும் உன்னோடு இம்மானுவேலாக இருப்பார். லேலுயா. அதனால் கர்த்தருக்குள் பலப்படுங்கள், கர்த்தருக்குள் தைரியம் அடையுங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். லேலுயா. சரி, சங்கீதம் 11 சங்கீதம் 4 வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசன பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகின்றன. சோதனை, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகின்றன. அல்லேலூயா. உனக்கு ஒரு சோதனை உண்டு, கர்த்தர் உன்னை சோதிக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் என்ன செஞ்சாரா? சோதித்தார். இன்னைக்கு தான் நான் வசனத்தில் படித்தேன், யாக்கோப்பில், தேவன் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. தேவன் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கவில்லை, தேவன் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று சமுதாயத்தில் நிரூபிக்க, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் என்று நிரூபிக்க அவருடைய இமைகள் நம்ம என்ன செய்தால் சோதித்து அறிகிறது. அல்லேலூயா. சில நேரம் நம்ம வாட்ச் பண்ணுறோமா இல்லையா? குழந்தைங்களை என்ன பண்ணுறோம்? வாட்ச் பண்ணுறோம். குறும்பு பண்ணுறாங்களா? ரெண்டு குழந்தைங்க இருக்கும், நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அந்த பார் அன்பார் ஒற்றுமையார் சண்டை போடாதன்னு நீ எத்தனை தடவை சொன்னாலும் சரி, நைஸாக கிளி விட்ருவான், இல்லாட்டி என்ன பண்ணுவோம், நைஸாக நோண்டி விட்ருவான், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்போது இதை கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் கண்டு காணாத போல் அங்கே பார்க்குறதாட்டு பார்த்துட்டு இங்கே என்ன செய்யணும்? நைஸாக. இதுதான் சோதித்து அறிகிறது. என்னது சோதித்து அறிகிறது? ஒரு நிமிஷம், அது வெளியிலேருந்து வந்தது இல்லை, ஒன்றா பிறந்தது, ஒரே பையில் கர்ப்பப்பையிலிருந்து அடுத்தடுத்து வந்தது. ஒரு சில வருஷங்கள் கேப் இருக்கலாம். இதுகளுக்குள்ளேயே இவ்வளோ பொறாமை, இதுகளுக்குள்ளே இவ்வளோ எரிச்சல். அப்போ அண்ணியை ஏன் பகைக்க மாட்டான், அண்ணியை ஏன் சண்டை போட மாட்டான், அடுத்த வீட்டு பொண்ணு ஏன் சண்டைக்கு வர மாட்டான், அக்கா தஞ்சி தங்கச்சி இவளே ஒற்றுமை இல்லை. ரொம்ப மோசம். நான் பார்த்தேன், மனிதர்களுடைய இருதயத்தை விட கேவலமான இருதயம் வேறு யார்ட்டையுமே இல்லை. இப்போ ஃபேஸ்புக்கில் என்னென்னமோ போடுறான், அன்றைக்கி ரெண்டு ஜிம்பான்சி சிரிச்சிக்கிட்டு இருக்கு. இவனுங்களுக்கு அறிவு ரொம்ப வளர்ந்துட்டு தேவையான அளவு சம்பாதிக்காமல் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறானா? தேவையோடு அதுங்க சாப்பிட வேண்டியதை சாப்பிடுது, தூங்க வேண்டிய இடத்துல தூங்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டு குரங்கு ஜிம்பான்சி பேசுகிறதாட்டு போட்டிருக்கான், ஐயோ செருப்பால் அடித்ததாட்டு இருக்குது நமக்கு உண்மையிலேயே. இந்த மனித குலம் இருக்க இதுகளுக்கு இருக்கிற பேராசையும் சுயநலமும், மனிதனுக்குள்ளே இருக்கின்றதான என்னது சுயநலம், பேராசை, அடுத்து பகிர்ந்து கொடுக்காமை, இது ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். அப்போ சர்வ சிருஷ்டிகளும் மனிதனை பார்த்து சிரிக்கிறதாட்டு எழுதுறாங்க, அதுதான் உண்மை. புரியுதுங்களா? இங்கே தான் பதுக்கல்காரன் தான் இருக்கிறான், இங்கே தான் திருடன் அதிகம் இருக்கிறான், இங்கே தான் பகிர்ந்து கொடுக்காதவன் இருக்கிறான், இங்கே தான் மூளை இல்லாதவன் நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் எல்லா அறிவிலும் மேம்பட்ட அறிவு மனிதன் சொல்லிக்கிறவன் ரொம்ப மட்டமாக நடக்கிறான். ஆனால் அறிவில் குறைந்த ஜீவிகள் ஒன்றுக்கொன்று என்ன செய்து உதவி செய்கிறது, ஒன்றுக்கொன்று என்ன செய்து உதவி செய்து. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரோட்டில் ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆனான்னா நம்மளால் எஸ்கேப் ஆகிடுவான், ஏன் நம்ம கோர்ட்டுக்கு போகணும், சாட்சி சொல்லணும், நமக்கேண்டா வம்பு, நம்ம வேலை கட்டு போயின்னு ஓடுவான். ஆனால் அன்றைக்கி ஒருத்தன் போட்டிருக்கான், ஏதோ ஒரு நாட்டில் ஒரு கழுதைக்கு பிரச்சனை வந்துட்டு இன்னொரு கழுதை என்ன செய்யுது, அது காலை கடித்து இழுத்து எட்டி கொண்டு போகுது. காலை கடித்து என்ன செய்யுது, அதுகளுக்கு தெரியுது உணர்வு இருக்கிறது, ஆபத்து வருகிறது, காப்பாற்றணுங்கிறது. ஆனால் மனுஷன் மனுஷன் என்ன செய்கிறது இப்போ காப்பாற்றுறதில்ல. நல்ல சம்மாரியன் கதையில் படிக்கிறதாட்டு என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் ஒதுங்கி போகிறான், ஓரமாக போகிறான், நமக்கு என்னன்ட்டு போகிறான். கேட்டால் நமக்கு என்ன ஆகும், பிரச்சனை வந்துடும். சரி, ரைட், இப்போ காரியத்துக்கு வருவோம். கர்த்தர் நம்மை சோதிக்கிறார், கர்த்தர் நம்முடைய அவருடைய கண்கள் நம்மை சோதிக்கிறது. சரி, அடுத்து உன்னத பாட்டு 5:12 வசனம் படிங்க. அவருடைய கண்கள் தண்ணீர் இருந்த நதிகளின் ஓரமாய் தங்கும், புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குதுன்னா, அது தண்ணீர் நிறைந்த நதி ஓரமாய் தங்கியிருக்கும் புறாவின் கண்களை போல இருக்குது, பாலில் பதிக்கப்பட்ட
கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கண் எப்படி இருக்குது? ஒன்றரை கண்ணு இல்லை, என்ன கண்ணு? இருக்க வேண்டிய இடத்துல சரியாக பொருத்தி இருக்கு. கண்ணு நல்ல வெள்ளையாக இருக்குது, பாலில் கழுவப்பட்டது. நல்ல கண்ணு என்ன இருக்குது? வெள்ளையாக இருக்குது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் புறாவோட கண்ணை பார்த்துருக்குறீங்க? இன்றைக்கி எல்லோரும் போய் பாருங்கள். வளர்க்குற புறாவாக இருந்தாலும் காட்டு புறாவாக இருந்தாலும் புறா கண்ணை பார்த்தீங்கன்னா கண்ணீர் நிறைந்ததாக இருக்கும். என்ன நிறைஞ்சதாக இருக்கும்? வறட்சி இல்லாமல் நல்ல ஈரம் உள்ள என்னது தண்ணீர் நிறைந்த கண்களில் அப்படி தண்ணி நிறைய அதுக்கு இருக்கும் புறாவுக்கு கண்களுக்கு. அதான் அதனால தான் அங்கே சொல்லியிருக்கு தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா. இது பாலைவனத்தில் தங்குற புறா இல்லை. பாலைவனத்தில் தங்குற புறாவாக இருந்தாலும் புறா கண்ணில் என்ன தான் இருக்கும்? தண்ணி தான் இருக்கும். அப்போ கண்களில் ஈரம் இருக்கிறதா? உன் கண்களில் இரக்கம் இருக்கிறதா? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? ஒரு நல்ல சமாரியனின் பிள்ளையாயிருக்கிற நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாயா? இதுதான் இப்போ கேள்வி. கர்த்தருடைய கண்களில் கருணை இருக்குது. கர்த்தருடைய கண்கள் என்ன இருக்குங்க? தயை இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் என்ன இருக்குது? ஈரம் இருக்கிறது. சொல்கிறோமா இல்லையா? என்னங்க இருதயத்தில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா? ஒரு இரக்கம் காட்ட மாட்டிங்களா? உங்கள் கண்ணில் கொஞ்சம் கூட என்ன இல்லை, ஈரம் இல்லையா? அப்படி பேசுவாங்க. கேட்டிருக்கீங்களா சம்பாஷணையில்? இருதயத்தில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா? இவ்வளோ கடுமையாக நடக்கிறாங்களே, கொடுமையாக பண்ணுறாங்களே, கேட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போது கர்த்தருடைய கண்களில் ஈரம் இருக்குது. அப்போ கர்த்தரை சேவிக்கிற உங்களுடைய கண்களில் ஈரம் உண்டா? இரக்கம் உண்டா? ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்களா? விதவைகளுக்கு உதவி செய்கிறீர்களா? அல்லது கனிவாய் நடத்த வேண்டியவர்களை கனிவாய் நடத்துகிறீர்களா? தயவாய் நடத்த வேண்டியவர்களை தயவாய் நடத்துகிறீர்களா? விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை நீங்கள் பிசகி போகாமல் அவர்களை சேர்த்து கொள்கிறீர்களா என்பதுதான் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக வைக்கின்ற ஒரு கேள்வியாயிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய கண்கள் அது நீதிமான்களை நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது. அடுத்து கர்த்தருடைய கண்கள் நம்மை சோதிக்கிறது. அது ஈரம் நிறைந்ததாக இருக்கிறது. சரி, சீக்கிரமாக போவோம், முடிப்போம். சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் படிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த நல்ல வசனத்துக்காக எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ரம் என்னத்தை வச்சு ஆலோசனை சொல்கிறாரா? ஏனோ தானோன்ட்டு இப்படி காதில் ஒரு செய்தியை கேட்டு ஒரு பதில் சொல்கிறது அல்ல, கண்ணை வைத்து அப்படின்னா நம்மளை நேருக்கு நேர் பார்த்து, முகத்துக்கு முகம் பார்த்து, நம்முடைய உணர்வுகளை அறிந்து, நம்முடைய இயக்கங்களை அறிந்து, விருப்பங்களை அறிந்து கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. சில நேரம் சில டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுது அப்படிம்பார், அவ்வளோதான், குனிஞ்சிருவார். இவங்க பாட்டில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவர் பாட்டில் என்ன பண்ணுவார், எழுதிக்கிட்டே இருப்பார். நமக்கு என்ன ஆசைன்னா நம்மளை முகத்துக்கு முகம் பார்த்து நல்லா நம்ம செய்தியை கேட்டு அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து எழுதுனா நல்லாயிருக்கும்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவர் 1000 கேஸ் பார்த்தவர். அதனால் நீ அடுத்து என்ன சொல்ல போகிறேங்கிறது அவருக்கு தெரியும். நீ ஆரம்பிக்கிறது தான் ஒரு மாதிரி, இல்லைன்னா அவரே கேள்வியை கேட்பார், ஒரு மாதிரி குளிர்றாப்பில் இருக்குதா, அவ்வளோதான், அவர் அங்கே மாத்திரை எழுதிடுவார். நீ அடுத்து சொல்வார், பாஸ்டர் டாக்டர் கையெல்லாம் விடவிடன்னு ஆடுது. அதுதான் விளக்கம், குளிர்தான்னு கேட்டதுக்கு அதான் விளக்கம். நம்ம நல்லா விளக்கம் சொல்கிறது, உடம்பெல்லாம் ஆடுது, கையெல்லாம் ஆடுது, மூச்சு விட முடியல. நீ சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். அவர் கேட்ட அந்த ஒரே கேள்வி தான், உனக்கு இப்போ என்ன வைரஸ் பாதிச்சிருக்குன்னு ஒரு கேள்வியில் அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதனால் அவர் எழுத ஆரம்பிச்சிருவார். ஆனால் நம்முடைய இயக்கமெல்லாம் என்னன்னா, நானும் அதான் நினைக்கிறேன், நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம மூஞ்சை நல்லா பார்த்து நல்லா கேட்டு நம்ம சொல்கிறத, இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் அவன் பொழப்பு என்ன ஆகுறது? அதுவும் சிலருக்கு கொஞ்சம் விவரமாக இருக்குது. சரி, ரைட், அப்படியே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சோத்திரம். ஆதியாகமம் 6:8 வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக. உன் நீதி அழுக்கான தந்தை, உன் தகுதி மிக குறைவு. நம்முடைய தகுதியை கொண்டு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நம்முடைய நீதியை கொண்டு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக தேவன் அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்தது. நம்மளை அறியாமல்
சில மனிதர்கள் பேரில் நமக்கு அன்பு வருது. நம்மளை அறியாமல் சில குழந்தைங்களை பார்த்தா நமக்கு என்ன வருது, என்ன வருது, குழந்தைங்களை பார்த்தா ஒரு இரக்கம் வருது குழந்தைங்களை பார்த்தா. இதை நல்ல விளம்பரக்காரன் அறிஞ்சு வச்சுருக்கிறதுனால இருக்கிறதுலே கேவலமாக ஒரு குழந்தைய எடுத்து போடுறான். காப்பாற்றுங்கள், உயிரை காப்பாற்றுங்கள், நீங்கள் கொடுக்கும் 500 ரூபா சத்துணவு கிடைக்கும், இந்த குழந்தைக்கு சத்துணவு கிடைக்கும். உங்கள் கண்ணுலேருந்து ஒரு இரக்கம் கிடைக்கணும்னு தான் டிவியில் அதை போடுறான். பார்த்துருக்கீங்களா விளம்பரம், சத்துணவு இல்லை அதுக்கு கொடுங்க. அதை பார்த்தாலே நமக்கு இது என்ன செய்யுது, நெருடலாக இருக்குது. அதை பார்த்துட்டு எப்படி முகத்தை திருப்ப முடியும், என்ன தந்திரம் பாருங்கள் விளம்பரக்காரங்களுக்கு. சரி இருக்கட்டும், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகும்போது உங்களை நீங்கள் உயர்த்தி பேசக்கூடாது. ஆண்டவரே நான் வந்து மேரிய மாவட்டம் இல்லை, நான் ஒழுங்காக சபைக்கு வரேன், நான் கமலா வாட்டம் இல்லை அப்படின்னு எதையாச்சும் அடுத்தவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது. நான் மாட்டி நாட்டம் இல்லை, பிரபு வாட்டம் இல்லைன்னு ஏன் நீ அடுத்தவன் பேரை சொல்கிற, நீ யாராக இருக்கிற நீ ஒன்றை சொல்லு, அவனை போல இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டாம், நீ யாருங்கிறத சொல். அவன் கரெக்டாக சொன்னான் பாருங்க, பாவி ஆகிய நான் பாவி. அதான் அங்கே ரகசியம் என்னன்னா, பாவியாகி என் பேரில் கிருபையாயிரு. தன்னை பற்றி அவன் சொல்கிறான், உன்னை பற்றி சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், அடுத்தவனை பற்றி உன்ட்ட விசாரிக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கலை. ஜபத்திலே இப்படியெல்லாம் போய் இப்போ என்ன செய்யக்கூடாது, பெருமை பீத்தக்கூடாது. பரிசையும் அதை தான் பேசிகிட்டு இருந்தான், ஆண்டவருக்கு அது பிடிக்கல. நீனும் நானும் தான் பேச்சு, அடுத்தவனை ஏன் தேர்ட் பர்சனை ஏன் நடுப்புற இழுக்கிற, நீ யா உனக்கு என்ன வேணும், நீ யார் நான் யார் இதை பேசு. புரியுதா, ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போது நாம் நம்மளை பற்றி தான் பேசும். பாவியாகி என் பேரில் கிருபையாயிரும் ஆண்டவர், ஒரே ஒரு வார்த்தைக்கு. அவன் கேட்டான், ஆண்டவர் அவனை நீதிமானம் அனுப்பிட்டார். புரியுதா, அதனால் அடுத்தவங்களை பற்றி ஆண்டவர்கிட்ட போய் எந்த குறையும் நம்ம பேசக்கூடாது, அது ஆண்டவர் விரும்பலை. அப்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நினச்சிருந்தா நோவா சொல்லியிருக்கலாம், அந்த இவன் சரியில்லை பாருங்கள் மோசம் பண்ணுறான், அந்த அவனை பாருங்கள் அவன் சரியில்லை. நோவா அதெல்லாம் சொல்லலை, சொன்ன வேலையே செஞ்சான் அவ்வளோதான். ஏய் போடா மரத்தை எடுத்துகிட்டு வா, கப்பல் கட்டு, இதில் இந்த கப்பலில் போய் இதெல்லாம் சேர்த்து வை அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை செஞ்சான். இவன் போய் ஆண்டவர் சொன்னதை தான் செஞ்சானே தவிர இவன் போய் என்ன பண்ணலை. ஏன்னா நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பரியாசக்காரர்கள், அவன் நிந்திக்கிறான், இவன் சொல்கிற பிரசங்கத்தை கேட்கவே மாட்டான். பைபிளில் எழுதியிருக்கு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணானா யார், நோவா. ஆனால் ஒருத்தன் கூட என்ன செய்யலை, மறந்துடும்பலை. இன்றைக்கி அதை சொல்லிட்டு சில பாஸ்டர் என்ன செய்கிறான், சபையில் ஆளே இல்லை, அதுவும் தப்பு. அப்போது 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி பார்க்குறான், நோவா சொல்கிறான், மழை வரப்போகுது, அழிவு வரப்போகுது, அக்கிரமக்காரர்களை மனம் திரும்புங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள். இவன் முன்ன பின்ன மழையை பார்க்காதவங்க இருக்கிறவங்களாம் பரியாசக்காரன். அப்போது பரியாசம் பண்ணுறது நல்லதல்ல. அடிக்கடி கிராமத்தில் சொல்லுவாங்க, பழுப்பு மட்டை விழுதுன்னு குருத்து மட்டை சிரிச்சு தான், ஆனால் குருத்து மட்டை ஒரு நாளைக்கு என்னவா மாறிடும், பழுப்பு மட்டையாக மாறும். அதனால் யாரையும் இழிவாக பேசக்கூடாது, யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது. நாளைக்கு இதே நிலைமை உனக்கு வந்தாலும் வரலாம், அதனால் பயந்துரு, தேவனுக்கு பயந்துரு, அது ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அதனால் இந்த நாளிலே கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது, அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜபமாக இருக்கிறது. அடுத்து படிப்போம், ஆதியாகமம் 16:7 முடிக்க போகிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை மனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருட்டண்டையில் கண்டு. ஒருத்தி அலையிறா கையில் குழந்தைய வச்சுட்டு, குழந்தைக்கு குடிக்க தண்ணி இல்லை, ஒரு தாயினுடைய உள்ளம் எவ்வளோ தவிக்கும். கடந்து அலையிறா, யார் அவள் பேர் என்ன, ஆகார். அவள் பேர் என்னங்க, ஆகார். அவள் இதுவரை காணாத தெய்வத்தை ஆராதித்தவள், சிலைகளை வழிபட்டவள், எகிப்தில் இருக்கதான சிலைகளை வழிபட்டவள். ஆனால் அதெல்லாம் என்ன செய்யலை, காணவில்லை, கேட்கவில்லை. 115 சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல், கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்க, அப்படி கேட்டிருந்தா கண்டிருந்தா இப்போ நானே இங்கே வந்திருக்க மாட்டேன், நீங்களும் வந்திருக்க மாட்டேன். ஆனால் நம்முடைய தேவன், காண்கின்ற தேவன் அவள் கண்டுபிடிச்சிட்டா, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்ணிருக்கும் கடவுளே, அதான் அதுக்கு அர்த்தம். என்னங்க, கண்ணிருக்கும் கடவுளே. இன்னைக்கு உலகத்தில் என்ன பிரச்சனை, கடவுளுக்கு கண் இருக்கிறதா, என் கஷ்டம் தெரியவில்லை கடவுளுக்கு, என் வேதனை தெரியவில்லை, இதான் புலம்பல் உலக மக்களுக்கு. ஆனால் ஆகார் என்ற எகிப்து தேசத்து பெண்ணானவள் கண்ணிருக்கும் கடவுளை கண்டுபிடித்தாள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எல் ரோயி லேலுயா. இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார், இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை காண்கின்றார். எனக்கு என்ன கிடைக்கும்,
என் நிலைமை யாருக்கு புரியும்? நான் கத்தரை சேவித்தும் ஒன்றும் பலன் இல்லையேன்னு சொல்லாதீங்க. ஏற்ற காலத்தில் கத்தர் உங்களை விடுவிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபிப்போம். நம்மை காண்கின்ற தேவன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். உன் இருதயத்தை தேவன் பார்க்கிறான். காணாதவர் அல்ல அவர், காண்கின்ற தேவன் உன்னை காண்கின்றார், உன் இருதயத்தை காண்கின்றார், உன் தேவைகளை அறிகிறார், உன் விருப்பங்களை அறிகிறார், உன் எதிர்காலத்தையும் அவர் கண்டிருக்கிறார். தாயின் கருவிலேயே ஆண்டவர் உன்னை கண்டிருப்பாரானால் உன் மரணத்தையும் அவரால் காண முடியும், உன்னுடைய இறுதி நாட்களை அவரால் காண முடியும். உன் ஆரம்ப நாட்களை கண்டது போலவே ஆண்டவர் உன் முடிவு நாட்களையும் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. காண்கின்ற தேவன் அவர், நம்முடைய தேவன் காண்கின்ற தேவன். நிச்சயமாக கண்டார், உன் ஜபத்தை அவர் பார்த்தார், உன் ஜபத்தை அவர் கேட்டார், உன்னுடைய தவிப்பை அவர் பார்த்தார், உன் சஞ்சலத்தை அவர் நிறுத்து பார்க்கிறார். நல்ல தேவனை நீ பெற்றிருக்கிறாய். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்து. நீர் என்னை பார்க்கிறீர், நீர் என்னை காண்கின்றீர், என் சூழ்நிலைகளை காண்கின்றீர், நீர் என்னுடைய வேதனைகளை அறிகிறீர். கர்த்தாவே, நீதிமான்கள் பெருளே உம்முடைய கண்கள் திறந்திருக்கிறது, உம்முடைய செவிகள் எங்களுக்கு திறந்திருக்கிறதப்பா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே உம்முடைய பிள்ளைகளை தேற்றும், உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையாக இருக்க விசுவாசமாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது போல, தேவனே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய கண்களிலே தயவு கிடைப்பதாக, உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைப்பதாக. ஆமேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். துதிகண மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.